Hi, this is Srinivasan. Welcome to Trading Pulse Channel. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குரூடாயில் லெவல்ஸ் வர வாரம் எப்படி இருக்குங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இன்ட்ராடே டிப்ஸும் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ எந்தெந்த லெவல்ஸ்லாம் வரும், பிரேக் டவுன் ஆன எந்த லெவல்ஸ், பிரேக்அப் ஆன எந்த லெவல்ஸ், ஸோ இந்த லெவல்ஸ் பற்றிலாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டாலரில் ரன் ஆகிட்டு இருக்க அந்த சார்ட்டை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏன்னா காலையில் அந்த டாலர் ரன் ஆகுதுல குரூட் ஆயில் அதுதான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் தான் 9 மணிக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ ஏன் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த டாலர் ரன் ஆகிற சார்ட்னு பார்க்க சொல்கிறேன்னா, காலையிலேயே வந்து ஆஸ்திரேலியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும். ஸோ அப்பவுமே வந்து குரூட் ஆயில் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ட்ரேடிங் வச்சு நம்மளோட ட்ரேடிங் எப்படி நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுற விஷயத்துக்கு நம்ம வரலாம், சில ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு அந்த சார்ட்டை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏன்னா வந்து எப்பவுமே வந்து கமாடிட்டி பொறுத்தளவு வந்து டாலர் என்ன இருக்கிற ட்ரேடிங் செஷன் வச்சு நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம். ஸோ இனிமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயத்தில் எங்கே கற்றுக்கலாம் அப்படின்னா, investing.com போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டாலர் என்ன இருக்கிற சார்ட் தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணாலே போதும், நம்ம இந்தியன் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆக போதும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம அதை பார்க்கலாம். இதுதான் வந்து டாலர் ரன் ஆகிட்டு இருக்க குரூடாயில். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்கும்போது கரண்டாக க்ளோஸ் ஆகிருக்குது, பர்ஃபெக்டாக ரெசிஸ்டன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அது ஏன்னா கிட்டத்தட்ட 40.47 டாலரில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் பர்ஃபெக்ட் ரெசிஸ்டன்ஸ். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சப்ளை ஜோன், இதை வந்து டிமாண்ட் ஜோன். ஓகே, டிமாண்ட் ஜோன் வந்து எங்கே இருக்குன்னா 39.80 ஓகே டாலர் இங்கே இருக்குது. இங்கேருந்து ட்ராவல்ஸ் ஆகி அதோட அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரீச் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம கவனிக்கிற விஷயம் என்னென்னா, நாளைக்கு காலையில் வந்து இந்த 40.47 பிரேக் பண்ணி மேலே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஒரு பாசிட்டிவ். ஓகே, எங்கே வரைக்கும் போகணும்னா 40.62 டாலர்லேருந்து 40.81 டாலர் வரைக்கும் போகும். அதாவது எப்படி சொல்லலாம்னா, கிட்டத்தட்ட ஒரு 0.53 டாலர், ஒரு ஹாஃப் டாலர் மேலே போகும். ஹாஃப் டாலர்னாலே நம்ம மார்க்கெட்டில் 50 பாயிண்ட்னு அர்த்தம். ஓகே, அந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்ருக்கும். ஸோ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 லெவல்ஸ், இந்த 2 லெவல்ஸில் வந்து 40.81 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, கிட்டத்தட்ட நீங்கள் எடுத்து பார்க்கலாம், லாஸ்ட் 1 வீக் வந்து 40.81 வந்து நிறைய தடவை வந்து பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா அங்கே 30, ஸோ அங்கேருந்து டவுன் ஆக ஆரம்பிச்சு, 40.81 வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதெல்லாம் பாருங்கள். ஸோ அது பிரேக் டவுன் ஆகல, அந்த மேலே ட்ரேட் வந்து 30 வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ பிரேக் டவுன் ஆகி இப்போ வந்து 40.8 நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. பட் இப்போதைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணணும். 40.47 பிரேக் பண்ணிச்சுன்னா 40.81 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 81 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். 40.81 பிரேக் பண்ணிச்சுன்னா அது 41 டாலர் வரைக்கும் போகிற சான்சஸ், 41லேருந்து 41.20 டாலர் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, சப்போஸ் இதே வந்து இந்த இப்போ அந்த என்ன சொல்லலையே சப்ளை ஜூனில் இருக்கலையா, அந்த சப்ளை ஜூன் வந்து அகைன் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்னா அதோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 40.28 ஓகே இந்த டாலர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 40 டாலருக்கு வர சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த 40 டாலர் பிரேக் அவுட் ஆச்சுன்னா, பிரேக் டவுன் ஆச்சுன்னா 39.80 இந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 39.80 39.60 டாலர் இந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இதை வந்து யூஎஸ் சப்போஸ் நீங்கள் டாலர் ட்ரேட் பண்ணிங்கன்னா இதுதான் லெவல்ஸ் நெக்ஸ்ட் வீக். ஓகே, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு போகலாம். ஸோ இந்தியன் மார்க்கெட்லேயும் பர்ஃபெக்டாக இது வந்து அதே சப்ளை ஜோனில் தான் இருக்குது. ஏன்னா சப்ளை ஜோன் தான் இருக்குது. நாளைக்கு வந்து 3040க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது வந்து அதோடய ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 3068லேருந்து 3080 வரைக்கும் போகும். ஓகே, ஸோ அந்த 3080 பிரேக் பண்ணிச்சுன்னா இது வந்து 3100லேருந்து 3120 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து 4 ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இந்த லெவல்ஸ். ஓகே, சப்போஸ் இது வந்து இப்போ வந்து 3035 இருக்குது, நாளைக்கு வந்து பிரேக் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் இமிடியட் சப்போர்ட் வந்து 3015. ஓகே, 3015. ஸோ அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 3000. ஓகே,
ஸோ அந்த 3000 பிரேக் பண்ணிச்சுன்னா 2989 2989 ஸோ அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 2975 ஏன்னா வந்து சப்போஸ் ரிப்போர்ட் இன்வென்ட் ரிப்போர்ட் நெகட்டிவ் வந்துச்சுன்னா இந்த லெவல்ஸ்லாம் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த லெவல்லையும் பிரேக் பண்ணிச்சுன்னா ஒஸ்ட் கேஸ் வந்து 2940 2900 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இது வந்து டிமாண்ட் ஜோனால இந்த லெவல்லேருந்து பிரேக் ஆகாது. சப்போஸ் ரிப்போர்ட் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா மேபி இதையும் பிரேக் பண்ணி கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸில் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து இது காலையில் ஓப்பன் ஆகிருப்போம், மணி வந்து 10:30, நாளைக்கு காலையில் இது ஓப்பன் ஆகிடும். ஸோ எப்பவுமே நீங்கள் வந்து குரூடாயில் இல்லை கமோடிட்டி வந்து நீங்கள் எதில் ட்ரேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு யூஎஸ் டாலர் ரன் ஆகிட்டு இருக்க மார்க்கெட்டை பாருங்க. ஸோ காலையிலேயே 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும், சிட்னி மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும், ஆஸ்திரேலிய மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும், அதுக்கப்புறம் ஜப்பான் மார்க்கெட், அதுக்கப்புறம் சைனா மார்க்கெட். ஸோ எல்லாம் டாலர் ரன் ஆகிட்டுனால அதிகாலையிலே இது வந்து ட்ரேடிங் ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வச்சு நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுங்கிற விஷயம் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து இந்த டாலர் ரன் ஆகிட்டு வச்சு தான் நான் வந்து நம்ம மார்க்கெட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் இது வந்து காலையில் எப்படி ஓப்பன் ஆகுது பாருங்கள், பார்த்துட்டு இந்த லெவல்ஸ்லாம் பிரேக் ஆகா இல்லையான்னு பிரேக் ஆகா அதை பிரேக் அவுட் ஆகா பிரேக் டவுன் ஆகா பார்த்துட்டு நம்ம மார்க்கெட்டையும் நம்ம டிசைட் பண்ணலாம். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 30-40 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா அது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட், இல்லை அது கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா நெகட்டிவ். இந்த லெவலுக்கு வந்துட்டு இப்படி ரிவர்ஸ் கூட ஆகலாம். அது வந்து இந்த சப்போர்ட் அது வந்து இது டிமாண்ட் ஜோன்ஸ், அதாவது சப்போர்ட் லெவல். அதாவது எங்கே வேணும் 3000 வந்துட்டு ரிவர்ஸ் ஆகலாம், இல்லாத்தி 2990-2975 வரைக்கும் வந்துட்டு இப்படி ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ இங்கே வந்துட்டு பாசிட்டிவ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே ரிவர்ஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இங்கேருந்து நீங்கள் பொசிஷன் எடுக்கலாம். இந்த சப்போர்ட்லேருந்து ஃபோர்த் சப்போர்ட்லேருந்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம், பை பண்ணி இங்கே வரைக்கும் போகும், 3035 வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 3068, 3080, 3100, 3122 ரிப்போர்ட் நல்லா பாசிட்டிவாக வந்துச்சுன்னா 3122 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் நெக்ஸ்ட் வீக் கவுண்டான லெவல்ஸ், குரூடாயிலோட லெவல்ஸ். ஸோ பார்த்து கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து குரூடாயில் வந்து பொசிஷன் தெரியாமல் லாஸ் பண்ண வேணாம். ஸோ அதுக்கு தான் ஐடியா என்ன கொடுக்குறேன்னா, ஃபஸ்ட்டு யூஎஸ் டாலர் ரன்னாயிட்டு இருக்க மார்க்கெட்டை வச்சு அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி இந்தியன் மார்க்கெட் லெவல்ஸ் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் நான் வந்து நிஃப்டி அனலைஸ் வீடியோ தான் போட்டுட்ருந்தேன். ஸோ இன்றைக்கி இந்த வாரத்துலேருந்து குரூடாயிலும் அனலைஸ் பண்ணி நம்ம போடலாம், நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற விஷயத்துக்காக நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து வேறு கமோடிட்டி நீங்கள் எதாவது ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம அனலைஸ் பண்ணலாம். சில்வர், கோல்டு, இப்போ கோல்டில் பீக்கில் போகுது இல்லையா, ஸோ அதையும் நம்ம அனலைஸ் பண்ணி போடலாம். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வேறு ஏதாவது கமாடிட்டி பற்றி உங்களுக்கு அனலைஸ் வேணுமா. ஏன்னா நிஃப்டி பற்றி பேங்க் நிஃப்டி பற்றி நிறைய பேர் அனலைஸ் பண்ணி போடுவாங்க. ஸோ வந்து கமாடிட்டி பற்றி யாரும் அவ்வளோ தூரம் அனலைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து சப்ஸ்கிரைப் இருந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் டைம் வந்து குரூடாயில் அனலைஸ், இனிமேல் வீக்லி எப்படி நிஃப்டி அனலைஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி குரூடாயில் அனலைஸும் வீக்லி போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ வேறு கமாடிட்டி கோல்டு சில்வர் எதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ண உங்களுக்கு வேணும்னா நாமளும் அதை அனலைஸ் பண்ணி வீக்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணுற மாதிரி நம்ம கமோடிட்டி மார்க்கெட்டும் அனலைஸ் பண்ணி போஸ்ட் பண்ணலாம். இந்த எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.